லெனின் நினைவு நூற்றாண்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களால் எழுச்சியோடு நினைவு கூறப்படுகிறது லெனின் என கூடிய பெயர் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களை ஏன் ஈர்க்கிறது இப்ப தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா திருவிக்கா அவர்கள் நம்ம தமிழ் தண்டல் திருவிக்கா அவர்கள் லெனின் படத்தை பார்த்த பரவசத்தை அவருடைய வாழ்க்கை நினைவு குறிப்புகளை பதிவு செய்கிறார் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தின் மூலயமாக பல்வேறு புத்தகம் வரும்பொழுது லெனின் படம் வந்து அப்போதான் முதல் முதலாக வருகின்றது லெனின் என்ற பெயரை கேள்விப்பட்டிருந்த சென்னை மாநகரத்துக்கு லெனின் படத்தை பார்த்த பரவசத்தை திருவிக்க அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் ஏனென்றால் திருவிக்க அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தொழிற்சங்க தலைவர் சென்னை மாநகத்தில் ஏன் இந்தியாவிலேயே முதன் உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் லேபர் யூனியன் என்ற அமைப்பை உருவாக்கியதுல மிக முக்கிய பங்காற்றியவர் திருவிக்க அவர்கள் தொடர்ந்து சிங்காரவர்கள் உள்ளிட்ட கம்யூனிஸ்டோடு இணைந்து செயல்பட்டவர் திருவிக்கா இப்படி தமிழகத்தில் சென்னையில் உழைக்கும் வர்க்கம் அரசியல் ரீதியாக அணி திரள்வதற்கு உத்வேகத்தை கொடுத்தவர் லெனின் எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை ஒரு தமிழ் அறிஞரை ஈர்ப்புக்கு உள்ளாக்கிறார் கொண்டுதான் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதர்ச சக்தியாக லெனின் விளங்குகிறார் லெனின் என்ன செய்து விட்டார் இப்படி யோசிச்சோம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூக அமைப்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அடிமை செலுத்துறவன் அடிமை பணி கொண்டுதான் இருப்பான் நம்ம அடி வாங்குறோம் அடி வாங்கிட்டு தான் இருக்கும் ஆண்ட ஆண்டையாக தான் இருப்பான் பண்ணை அடிமை பண்ணை அடிமையாக தான் இருக்கணும் முதலாளி முதலாளி தான் இருப்பான் தொழிலாளி தொழிலாளி எதுவுமே மாத்த முடியாது எல்லாமே கடவுள் விட்ட விதி சதி என புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இல்லை உழைக்கும் மக்கள் அமைப்பு ரீதியாக அணி திரண்டு நாள் அதிலும் குறிப்பாக அணி உழைக்கும் மக்கள் புரட்சிகர மார்க்சி உள்வாங்கினால் ஒடுக்கப்பட்ட மக்கள் அரியணை ஏற முடியும் அதிகாரம் செலுத்தியவர்கள் வீழ்த்த முடியும் என்பதை நடைமுறையில் செய்து காட்டிய புரட்சியாளர் தோர் லெனின் அவர்கள் ரஷ்யாவில் அன்றைக்கு இருந்தக்கூடிய ஜாராட்சி மிக கொடூரமான அடக்குமுறை ஏவிய போது தோர் லெனின் அவர்கள் மாணவனாக அரசியல் காலத்தை உள்ளே நுழைந்து ரஷ்ய உழைப்பாளி மக்களை அமைப்பு ரீதியாக அணி முயற்சி எடுத்தார் மார்க்சியத்தை உள்வாங்கி ரஷ்ய நிலைமையில் கேட்டார் போன்று கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டமைத்தார் தோர் லெனின் அப்போது அதுக்குள்ள பல விவாதம் வருது விவசாயிகள் தான் முக்கியம் தொழிலாளிகள் தேவையில்லை தொழிலாளிகள் சம்பளத்துக்கு மட்டும் போராடனா போதும் வேற எதுவும் பண்ண தேவையில்ல எதுக்கு வந்து தொழிலாளிகள் புறச்சலாம் தேவை நம்ம போராடும் நம்மளுக்கு ஒரு சம்பள ஊதியம் கிடைச்சா போதும் அப்படின்ற கருத்தில் இருந்தது இன்னொரு ஒரு பக்கம் பிற்போக்குத்தன்மாக பெண்கள் அடிமையாக இருக்கணும் ஆண் தான் அதிகாரத்தில் இருக்கின்ற கருத்து இருந்தது அதேமாரி மத பீடாதிபதியில் வந்து அதிகாரம் செலுத்தியிருந்தார்கள் இந்த ஒட்டுமொத்த கருத்துகளையும் உலக அரசியல் சூழலில் உள்வாங்கி லெனின் வந்து தம் சமகாலத்தினுடைய வளர்ச்சி போக்கு வந்தால் அவர் எழுதுற ஒரு மிக முக்கியமான புக்கு முதலில் ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சி இந்த அவர் பல நூல்கள் வழியாக ரஷ்ய முழுமையாக உள்வாங்கி அங்கே ஒரு உழைக்கும் மக்களுடைய அதிகாரத்தை கொண்டு மார்க்சிய தத்துவத்தின் வழி நடத்துவதற்கான ஒரு கட்சியை கட்டமைத்ததுல லெனின் தான் முக்கியம் இன்றைக்கும் உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதனுடைய அமைப்பு கட்டமைப்பு யார் உருவாக்கி கட்டமைப்பு தோர் லெனின் வழிகாட்டி அடிப்படையில் தான் உலகம் முழுக்க புரட்சிகர மார்க்சி அமைப்பினுடைய கட்சி அமைப்பு முறை இருக்கின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த லெனினிசத்தினுடைய அந்த அமைப்பு முறையை தான் செயல்படுகிறது ஏன் ஒரு தொழிலாளி கட்சிக்கு அமைப்பு தேவை என்று கேள்வி எழுப்பினால் முதலாளிகள் எல்லாம் அமைப்பு ரீதியாக திரண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அணி திரண்டிருக்கக்கூடிய முதலாளித்துவ வர்க்கத்தை ஒரு அணி திரட்டப்பட்ட ஒரு தொழிலாளி வர்க்கத்தின் மூலயமா தான் வீழ்த்த முடியும் என்பதை சொன்னவர் செய்து காட்டியவர் தோர் லெனின் அது மட்டுமல்ல லெனின் அவர்கள் உலகத்தினுடைய முதலாளித்துவ வளர்ச்சியை மிக அற்புதமாக கூர்மையாக அவதானித்தவர் அவர் வந்து என்னன்னா முதலாளித்துவ அறிவுஜீவு எழுதிய எல்லாம் உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்கொண்டு சமகால முதலாளித்துவத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அவர் எழுதிய ஏகாதிபத்தியம் என்ற நூல் விளக்குகிறது அந்த நூல் வாசிப்பு என்பது இன்றைக்கு நவீன நிதி மூலதன நடக்கக்கூடிய சமகாலத்தினுடைய முதலாளித்துவத்தின் வளர்ச்சி போக்கை புரிந்து கொள்வதற்கு எழுதிய ஏகாதிபத்திய நூல் பயன்படும் லெனின் எழுதியின் மூலமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரஷ்யாவில் புரட்சியை சாத்தியமாக்குவதற்கு அந்த ஆய்வு முறை அவருக்கு பயன்பட்டது எல்லாரும் சொன்னாங்க யோ உலகம் முழுக்க புரட்சி நடக்காம ரஷ்யாவில் மட்டும் புரட்சி நடத்த முடியுமா தனி ஒரு நாட்டில் சோசியலிசம் வர முடியுமா என்று கேள்வி எழுப்பும் போது லெனின் அவர்கள் சொன்னார் ஏகாதிபத்திய சமகால ஏகாதிபத்தியத்தை ஆய்வு செய்து தனி ஒரு நாட்டில் சோசியலிசம் சாத்தியம் என்பதை அவர் கருத்தில் ரீதியாக நூல் வழி கொண்டு வந்தார் செயலில் கட்சியை ஒன்றுபடுத்தி அரசியல் ரீதியாக தயார்படுத்தி தனி ஒரு நாட்டில் சோசியலிசம் என்பதை ரஷ்யாவில் செய்து காட்டி சோவியத் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார் அந்த சோவியத்துனின் உருவாக்கப்பட்ட நாடுதான் தான் இருபதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரஷ்யாவில் லெனின் தலைமை நடந்த புரட்சி அடுத்து வந்த இருபதாம் நூற்றாண்டு முழுக்க அரசியல் திசை வழி எதில் செல்ல வேண்டும் என்பதற்கான வழியை உருவாக்கியவர் திட்டத்தை ஏற்படுத்தியவர் தோல் லெனின் என்று சொன்னால் அது மிக இல்லை மாபெரும் லெனின் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி நடத்தி ஒரு புரட்சி அரசாங்கத்தின் தலைமையிலும் இருந்தார் புரட்சி நடந்த உடனே அனைவருக்கும் வாக்குரிமை பெண்களுக்கு வாக்குரிமை உழுபவனுக்கு நிறம் தொழிலாளர்களுக்கு உரிமை வாழ்வு வாழ்வுரிமை குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் பள்ளி பாடப்புத்தகம் எப்படி சொல்லித்தரப்பட வேண்டும் சினிமா குறித்து பார்வை மின்சாரம் குறித்து நவீன தொழில்நுட்பம் குறித்து எப்படியெல்லாம் வந்து ஒரு நாடு செயல்படுத்துவது என்பதை அப்பட்டமாக செய்து காட்டியவர் அதனால்தான் தமிழ்நாட்டிலிருந்து சென்று சென்ற பெரியார் உருவாக்கப்பட்ட சோவியத்து பார்த்து வியந்து தமிழ்நாட்டிற்கு வந்து கருத்துக்களை பொது உடைமை கருத்துக்களை வளர்க்க வேண்டும் என்று தந்தை பெரியார் செயல்பட்டார் ஆக லெனினை கொண்டாடுவது என்பது தமிழ் மக்கள் நம்முடைய நூற்றாண்டுக்கு முன்பாக தமிழ் இருந்த நம்முடைய தமிழ் அறிஞர்கள் சமூக சீர்திருத்த போராளிகள் எல்லாம் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த ஈர்க்கப்பட்ட மரபு லெனினுக்கும்